இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிறோம், அந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்து கொண்டுத்தான் ஒவ்வொரு நாளையும் நாம் தொடங்குகிறோம். சாய்பாபாவின் பிள்ளைகளான நமக்கு என்ன தேவை என்பது பாபாவிற்கு தெரியும். ஆனால் அதை பெறும் வரை நாம் பொறுமை காப்பது இல்லை. ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கும். அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் மனோதைரியத்தையும் சோதனையையும் கொடுத்து நம் பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதித்த பிறகே அது நமக்கு கிடைக்கும். அது ஒரு சிலருக்கு ஒரு நாளிலும், ஒரு சிலருக்கு ஒரு வாரத்திலும், மற்றும் சிலருக்கு ஒரு மாதத்திலும் அல்லது ஒரு வருடத்திலும் எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கலாம். அது நடக்கலாம். கஷ்டங்கள் நிரந்தரம் அல்ல. நம் கர்ம வினைகளை தவிர்க்க முடியாது. அதன் வீரியத்தை குறைக்கவே நம் கடவுள் சாயப்பா இருக்கிறார். நான் என் பாபாவை நம்பிக்கையோடு வணங்கி வருகிறேன், ஆனாலும் என் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரவில்லை என்று நினைக்க வேண்டாம். கடவுளை வணங்கிய உடனேயே எனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டுமென்றால் அது சாத்தியமா? கட்டாயம் நீ வேண்டியதை வேண்டிய காலத்தில் பாபா உன் கையில் கிடைக்கச் செய்வார். உன்னை வரும் காலத்தில் வளமோடு வாழ் வைப்பார். பாபாவை நம்பு. பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்.